ஹாய், ஹலோ, வணக்கம். நான் மதுவிளி. நான் ஸ்டடி சென்டர் நிறுவனத்தில் தரமட்டில் கல்வி பயிலுகின்றேன். இன்று நான் சிறுநீரக தொகுதி பற்றி உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். வாருங்கள், பாடத்துக்குள் போகலாம். மனித உடற்கலங்களினுள் நடைபெறும் இரசாயன தொழிற்பாடுகள் மூலம் நைதரசன் கொண்ட கழிவுகள் உற்பத்தியாகின்றன. மனிதனின் நைதரசன் கழிவாகற்றும் தொகுதியாக சிறுநீரக தொகுதியை குறிப்பிடலாம். சிறுநீர் தொகுதி பிரதானமாக நான்கு பகுதிகளை கொண்டது. அவையாவன: சிறுநீரகங்கள், சிறுநீர்கான், சிறுநீர்ப்பை, சிறுநீர் வழியாகும். ஒற்றுசோடி சிறுநீரகங்கள் வயிற்றுக்குழியினுள் முள்ளந்தண்டென்பு கோர்வையின் இரு பக்கங்களிலும் முதுகுப்புறமாக அமைந்திருக்கும். ஈரலின் அமைவு காரணமாக வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகத்தை விட சற்று கீழே அமைந்திருக்கும். வளர்ந்த மனிதரொருவரின் சிறுநீரகத்தின் நீளம் ஏலத்தாழ 13 சென்டிமீட்டர் ஆகவும் அகலம் ஏலத்தாழ 6 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பதுடன் அவரை வித்து வடிவத்தையும் கொண்டிருக்கும். சிறுநீரகங்களுக்கு குருதி விநியோகம் நடைபெறுவது சிறுநீரக நாடி மூலமாகும். சிறுநீரக நாளங்கள் சிறுநீரகத்திலிருந்து குருதியை வெளியே கொண்டு செல்லும். நன்றி.